வெல்கம் டு லோகோஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஹெல்த்தியான ரெசிபி முருங்கைக்கீரை சூப். இது எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம இதை செஞ்சிடலாம். முருங்கைக்கீரையில நிறைய மெடிசினல் யூஸ் இருக்கு அப்படின்றது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இருந்தாலும் இதை வீக்லி ஒரு த்ரைஸ் ஆச்சு நம்ம எடுத்துக்கணும். எப்படி ரெடி பண்றதுன்றதை இப்ப பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் இப்ப உங்களுக்கு சொல்லிடுறேன். சின்ன வெங்காயம் ஒரு 10, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, ஒரு 4-5 வெந்தயம், ஒரு சின்ன தக்காளி, அரை ஸ்பூன் தனியா, ஒரு 10 பல் பூண்டு, 2 கை நல்லா அலசி வச்சு முருங்கைக்கீரை, இது மட்டும்தான். கொஞ்சம் மஞ்சள்தூள், இது மட்டும்தான் இந்த முருங்கைக்கீரை சூப்புக்கு. ஒரு 5 to 6 மினிட்ஸ்ல இது ரெடி ஆயிடும். இப்போ ஒரு குக்கர் வச்சிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த பொருள் எல்லாம் இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம், சீரகம், மிளகு, தனியா, தக்காளி, பூண்டு, கொஞ்சோண்டு வெந்தயம், இதையும் சேர்த்து நல்ல ஒரு 2 பெரிய கப் அளவுக்கு கீரை நல்லா அலசி வச்சிருக்கேன். எப்பவுமே கீரைலாம் வாஷ் பண்ணும்போது ஒரு சிட்டிக்க உப்பு போட்டு ஒரு 2-3 தடவை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் சமைக்கலாம். 2 நல்ல ஃபுல் ஃபுல் அளவு, நல்ல பெரிய கைப்பிடி அளவுக்கு கீரை நல்லா அலசி வச்சிருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 4 பேர் சாப்பிடலாம் இந்த சூப்பு. இது கூட ஒரு 300 ml அளவு தண்ணி ஊத்திக்கலாம். கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. இவ்வளவுதான் நம்ம இதுக்கு சேர்க்க போற பொருள். கீரையை நல்ல ஒரு விசில் போட்டு 10 விசில் விட்டு, இல்ல ஒரு 8 10 விட்டு நல்லா இந்த தண்ணி பாதி அளவு சுண்டற அளவுக்கு மூடிட்டு குக்கர் விசில் போட்டுருங்க. நல்லா கொஞ்சம் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு, முருங்கைக்கீரையில நிறைய அயன் இருக்கு, கால்சியம் இருக்கு, விட்டமின்ஸ் நிறைய இருக்கு, விட்டமின் ஏ, விட்டமின் B2, இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கு. ஸோ இதை வாரத்துக்கு ஒரு 3 தடவை 4 தடவை சாப்பிடலாம். நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை நல்லா பூஸ்ட். நம்மளோட சூப் இப்போ ரெடி ஆயிட்டு இருக்கோம். விசில் ஒரு 8 விசில் விட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்மளோட சூப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்ப்போங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் லைட்டாக வேணும் அப்படின்னா ஒரு பிஞ்ச் பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வெது வெதுனே குடிக்கலாம். நல்ல டேஸ்டாகவே இருக்குது இந்த சூப்பு. வீட்டில் பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருமே இந்த சூப் குடிக்கலாம். வீட்டில் ஒரு த்ரைஸ் ஆச்சும் நம்ம இந்த சூப் எடுத்துக்கிட்டால் நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.